எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். எனக்கு ஒரு சுவையான அனுபவம் நடந்ததுங்க. அதாவது நம்ம மூட்டை சுவாமியை வந்து அவரை வந்து சித்தர்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க, நகைச்சுவை சித்தர், நகைச்சுவை நாயகன் அப்படி கூட சொல்லலாங்க. அவருடைய மகிமைகளை நாம் உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த மகிமைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு ஏற்பட்ட ஒரு சுவையான அனுபவங்க. அது வந்து 2010 பிப்ரவரி அல்லது மார்ச் மாதமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நைட்டு வந்து ஒரு 7:30 to 8 இருக்கும். நான் மற்றும் சில ஒரு சின்ன கூட்டம் இருந்ததுங்க. அதில் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, மொத்தம் வந்து ஒரு 30 இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அவர் எங்களை பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து, அது வந்து அந்த மோகன் தோட்டம் ஏரியா அந்த பகுதி தாங்க, அவர் ஞானவனில் திடீர்னு எங்களை பார்த்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள அந்த கல் நிறையா இருந்ததுங்க, அந்த கல்லெல்லாம் எடுத்து இந்த பக்கம் காமிச்சு இங்கே வைங்களா அப்படின்னாரு. நாங்கள் எல்லோரும் அவர் சொன்ன மாதிரி அந்த கல்லெலாம் தூக்கி இங்கே இருந்த பக்கம் வச்சோங்க. அதுதான் நான் நினைக்கிறேன், அந்த கிணற்று பின்னால் வந்து அது கிணறாயிருச்சு, அந்த 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 கல்லெல்லாம் சேர்ந்து அது கட்டுமானம்லாம் வந்து அது ஒரு கிணறாயிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருந்த ஒரு ஆழமான ஒரு பகுதி, ஆழமான ஒரு கிணற்று பகுதி மேலே வந்து அந்த ரவுண்டு அந்த கட்டுமானம், அந்த சுற்றிலும் அந்த ரவுண்டாக ஒரு கட்டுமானம் இருக்கும்ல அந்த கிணற்று மேல் பக்கம் அது வந்துருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை ஏதோ அது அது ஏதோ ஒரு பின்னால் வந்து அது ஒரு கிணற்றாக வந்து கிணற்று பகுதியாக வந்ததுங்க. ஆச்சா, அங்கே தூக்கி வைங்கன்னு சொன்னாங்க. நாங்களாம் வந்து அந்த நாங்கள் ஒரு 20-30 இருந்தோம், ஆண்களும் பெண்களும் எல்லாம் தூக்கி அந்த கல்லாம் தூக்கி இந்த பக்கம் வச்சோங்க. அப்போ திடீர்னு ஞான வள்ளல் அந்த ஞானேஸ்வரன் ஒருத்தரை பார்த்து சொல்கிறாரு, எங்கள் கூட்டத்தில் இருந்த ஒருத்தரை பார்த்து அவரை மட்டும் பர்டிகுலராக வந்து சொல்கிறாரு, ஹே நீ இந்த கல்லை தூக்கி அந்த மேலே வை அப்படிங்கிற. அதான் ஒரு மேட்டு பகுதி இருந்ததுங்க. அப்போ கொஞ்சம் நாங்கள் வச்சது சாதாரணமாக நிலப்பகுதி மாதிரி இருந்தது. அந்த இடத்துல அந்த சமயத்தில் ஒரு மேட்டு பகுதி மாதிரி, அதாவது அது மலை மாதிரி கிடையாது, ஒரு மேடுங்க, அது என்ன ஒரு 7 மேடு மாதிரி இருந்துச்சுங்க. இவர் என்ன சொன்னார், ஞானவள்ளன், ஏ டே இந்த கல்லை தூக்கி அந்த மேட்டில் வைடா அப்படின்னாரு. அவருக்கு மட்டும் தனியாக சொன்னாருங்க, வேறு இடத்த காமிச்சாருங்க. அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு கல்லை தூக்கி ஒரு பெரிய கல்லுங்க, அது அந்த கல்லை தான் தூக்கி மேலே வைக்க சொன்னார் ஞானவள்ளல். அது பெரிய கல்லை அவர் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் அந்த ஒரு 8 உயரம் இருக்குங்க, ஒரு 7 அந்த ஒரு மணல் மேடு மாதிரி, அது இப்போ இல்லை அப்போ இருந்தது, அதில் தூக்கி அந்த மேட்டில் வச்சாருங்க. மேட்டில் வச்சுட்டு இறங்கி வந்தாருங்க. இறங்கி வந்த உடனே மறுபடியும் ஞானவள்ளல் அவரை பார்த்து சொல்கிறாரு, டேய் அந்த கல்லை கீழே இறக்கி விடா அப்படிங்கிறாரு. எப்படி முதல்ல நேரம் வைக்க சொன்னார், இப்போ திருப்பி கீழே வைக்க சொல்கிறாரு. அவர் செலுத்திக்கிட்டே போய் கீழே வச்சாருங்க. அப்புறம் மறுபடியும் இன்னொரு கல்லை காமிச்சு, டேய் இந்த கல்லை மேலே வைடா அப்படின்னாரு. அவர் மேலே வச்சாருங்க திருப்பி கீழே. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாருங்க. அவர் ஒன்றும் கேட்கலாங்க. அவர் அவர் சொன்னபடியே முட்டை சாமி சொன்ன மாதிரி அவர் பண்ணாருங்க. ஆச்சா, அன்னைக்கு அந்த சீன் முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 கழிச்சு நான் போனேங்க. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், நடுவில் வந்து அந்த அந்த நபர் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டு இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன். தொடர்ந்து முட்டை சாமி அவரை வந்து இதே மாதிரி அந்த குறிப்பிட்ட இடத்த காமிச்சு அந்த கீழே உள்ள கல்லை எடுத்து அந்த மேட்டு பகுதியில் போயிடாங்கிறது, திருப்பி மேட்டு பகுதியிலேருந்து அது கல் இறக்கி திருப்பி கீழே வைடாங்கிறது, இப்படியாக நடந்துட்டு இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேங்க. எனக்கு ஒரு சம்பவம் எனக்கு ஒரு சினிமா ஞாபகம் வருதுங்க.
அதில் இந்த நம்ம நகைச்சுவை மன்னன் சந்தானம் இருக்கார்ல, சந்தானம் வந்து அவங்க வேலையாள்கிட்ட சொல்வார், அவங்க பண்ணையாள்கிட்ட வந்து கூட்டிகிட்டு வந்து, டே இந்த ரெண்டு முட்டையும் எடுத்து, இந்த ரெண்டு முட்டையும் எடுத்து நம்ம தோட்டத்தில் வச்சுட்டு திருப்பி இந்த ரெண்டு முட்டையும் எடுத்து இங்கே வைடா அப்படிம்பாரு சந்தானம். உடனே அந்த வேலையாள் கேட்பான், என்ன முதலாளி இந்த ரெண்டு முட்டையும் எடுத்து நம்ம தோட்டத்தில் வச்சுட்டு திருப்பி தோட்டத்துலேருந்து எடுத்து திருப்பி இங்கே வீட்டில் வைக்கிறதுக்கு, அது பேசாமல் இருந்துடலாமே, வீட்லேயே இருந்துட்டு போகுது அப்படிங்கிறான் அந்த வேலையாள். அதுக்கு சந்தானம் சொல்கிறார், டேய் உனக்கு நான் சம்பளம் தர்றேன்டா, சம்பளத்துக்கு ஏதாவது வேலை சொல்கிறேன்டா, அதுதான் சொல்கிறேன் அப்படிமா அப்படிம்பாரு, சாரி அப்படிம்பாரு சந்தானம். ஆச்சா எனக்கு அந்த சீன் ஞாபகம் வருதுங்க. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், திருப்பி ரெண்டு மூணு வாரம் கழிச்சு போனாங்க, ஒரு மூணு வாரம் கழிச்சு போனேன், நடுவில் அவர் வந்து அந்த நபர் தொடர்ந்து வந்துட்டு இருந்ததாகவும், அது வந்து பின்னாடி அவரே சொன்னார் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாருங்க. இந்த மாதிரி ஞானவள்ளல் அந்த கல்லை காமிச்சு மேலே மேலே வச்சு திருப்பி கீழே வைடா அப்படியே சொல்கிற மாதிரி இருந்தாருங்க. நான் அந்த மூணாவது வாரத்தை மூணு வாரம் கழிச்சு வந்தப்போ அவர் என்கிட்ட சொன்னார், இந்த பாருங்க இன்றைக்கி வந்து மறுபடியும் அந்த கல்லை தூக்கி மேலே தூக்கி கீழே வைக்க சொல்லாருங்க, மேலே முதல்ல வைக்க சொல்லார், திருப்பி மறுபடியும் கீழே வைக்க சொல்லாருங்க. எனக்கு வந்து ஒரு நாலு வருஷம் முன்னால் எனக்கு வந்து ஒரு கடுமையான வியாதி இருந்ததுங்க, அந்த வியாதியை வந்து முட்டை பகவான் அந்த அவரோட கருணையினால் எனக்கு அந்த வியாதி தீர்ந்து போனதுங்க, அதனால தாங்க நான் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா முட்டை பகவான் சொல்கிறாருன்னா அவர் வந்து நம்மளை மாதிரி பொழுது போகாமல் சொல்கிறதில்ல, அதில் ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம விதி போட்டிருக்க அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு சளிச்சுக்கிட்டே போய் கல்ல மேலே இங்கேயே வச்சுட்டு இருந்தாருங்க. நாங்கள் வச்சது எங்களுக்கு அந்த ஒரு நாள் சொன்ன வேலையோட முடிஞ்சிருச்சுங்க, எங்களுக்கு வந்து அந்த அன்றைக்கி அந்த ஒரு நாள் வந்து கல் எடுத்து வைக்க சொன்னார், அது அன்றைக்கி வச்சுட்டோங்க. இது வந்து மூணு வாரம் கழிச்சு நடந்த சம்பவம் தான், இப்போ அவர் சொன்ன சம்பவங்க. அப்போ தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஞான வழி சொன்னார்னா அதில் அர்த்தம் இருக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு மூணு நாலு வாரம் கழிச்சு அவரை பார்க்குறப்ப அந்த நபர் அவர் ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட சொன்னாருங்க, சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார், ஞான வழி சொன்னால் ஏதாவது வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும் பாருங்கள். அவர் வந்து தொந்தியும் தொப்பையுமா இருந்தார், நான் முதல்ல பார்த்தப்போ வந்து தொந்தியும் தொப்பையுமா இருந்தார், அவரோட மற்ற கை கால்களை கம்பேர் பண்ணுறப்ப அவர் வயிறும் தொந்தியும் தான் பெருசாக இருந்ததுங்க. அவருக்கு வந்து டாக்டர் சொன்னாங்களாம், இந்த மாதிரி உனக்கு வந்து அளவுக்கு அதிகமான வெயிட் இருக்குது, அதுவும் வந்து ஒரு ஃபுல் வெயிட்டு ஈவனாக இல்லை, குறிப்பிட்ட அந்த தொந்தியும் தொப்பையும் தான் இருக்குது, அங்கே தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு, கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காருங்க. ஏ அது வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு இந்த நபரால் சரியாக நடக்கவும் முடியல, கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போ அந்த சமயத்தில் இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி டாக்டருங்க எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பாருங்கள், இப்போ ரீசெண்டாக வந்து நான் செக் பண்ணுறேங்க, செக் பண்ணுறப்ப வந்து டாக்டருங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, நான் வந்து உனக்கு மெடிசின் கூட உனக்கு வந்து ஜாஸ்தியாக கொடுக்கலையே, ஒரு ரொம்ப ஈவனாக தான், அதாவது ரொம்ப நார்மலாக தான் கொடுத்தேன், வந்து அளவுக்கு அதிகமான டோஸோ அல்லது தேவைப்படுற டோஸ் கூட தள்ளியே சும்மா பேருக்கு தானே உன்ன சாப்பிட சொன்னேன், அப்புறம் எப்படியா இந்த மாதிரி வந்து தொந்தி தொப்பு எல்லாம் கிடையாது, நீ நல்லா முன்னாடி பார்த்துருந்த விட இப்போ நல்லா இருக்க, நல்லா நடக்கிற ஓடுற அப்படின்னப்ப இவருக்கு திடீர்னு ஞாபகம் வருதுங்க, இதுதான் காரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த முட்டை சாமி மகிமையை பற்றி சொல்லாருங்க. என்ன இது மாதிரி வந்து அவர் கல்லை நான் எத்தனை நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒட்டுருப்பு போயிட்டு இருந்தாங்க, ஒரு ஞான வழியில் பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தாங்க, முட்டை சுவாமின்னு பேருங்க, ரெண்டு நாளைக்கு ஒட்டுருப்பு போவோங்க, ரெண்டு நாளைக்கு ஒட்டுருப்போம், மூணு நாளைக்கு ஒட்டுருப்போ போவோங்க. அப்போ அவர் வந்து கனமான கல்லுங்கள்லாம் எடுத்து மேலே தூக்கி வச்சு கீழே இருக்க கீழே இருக்க இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருங்க. எனக்கு வந்து வெறுத்து உருவத்து போயிருங்க, எனக்கு இப்போ தானே தெரியுது அந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சப்பெல்லாம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து அப்போ வேலை செய்கிறப்ப எனக்கு வசதியாக இருந்தாலும் திருப்பி வீட்டுக்கு வர்றப்ப எனக்கு வந்து அது ஒரு இன்பமாக இருக்குங்க, எனக்கு உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக வந்துட்டு இருந்ததுங்க, இப்போ தாங்க அது கண்கூடாக தெரியுது நீங்கள் சொன்ன உடனே அப்படின்ட்டு இந்த டாக்டர்கிட்ட சொன்னாராங்க அப்படின்ட்டு இந்த அவர் வந்து இந்த நண்பர் என்கிட்ட சொன்னாருங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த மூட்டை பகவான் வந்து அவர் சொல்கிறாருன்னா அதில் வந்து பயங்கரமான அர்த்தம் இருக்குங்க, ரொம்ப வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்குங்க, அது சம்மந்தப்பட்டவருக்கும் அந்த முட்டை பகவானுக்கு தான் தெரியுங்க. எல்லாம் வல்ல அந்த ஞான வள்ளல் கற்பனை கேட்டாத காவியம், அழகு ஓவியம், அந்த ஓவிய மகிமைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். ஆத்ம நன்றி.